ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் யுவர் ராஜராஜன். இப்போ சைனா வந்து என்ன மாதிரி டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது இப்போ தான் இந்தியாவுக்கு வந்து புரிஞ்சிருக்கு. அது என்ன டாக்டிக்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா, சலாமி ஸ்லைசிங் டாக்டிக்ஸ் அப்படின்ற ஒரு டாக்டிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இது எதுக்குன்னா, லடாக் ஏரியாவில் இருக்கிற கால்வான் அப்படின்ற ரீஜனை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான். நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த கால்வான் ரீஜனில் ஒரு ரிட்ஜ் இருக்குது, அதாவது ஒரு உயரமான இடம். அந்த இடத்துல இருந்து இந்தியன் ட்ரூப்ஸோட மூவ்மெண்ட்ஸ் வந்து சைனாவால் வாட்ச் பண்ண முடியும். உயரத்துலேருந்து பார்க்கும்போது இதெல்லாம் தெரியும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த கால்வானை வந்து சைனா எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், கால்வான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சைனா வந்து என்னோடதுன்னு சொன்னது கிடையாது. இப்போ தான் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, கால்வான் எங்கள் டெரிட்டரின்னு சொல்லிட்டு அவங்களோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியை வந்து ஓப்பனாக சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஏன் இந்த நிலைமை வந்தது, சைனா என்ன டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, ஸோ இதுக்கு இந்தியா வந்து என்ன பதிலடி கொடுக்குது, இந்தியா சைடில் என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போகிற புது வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறேங்க. ஸோ இது ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நான் இன்னும் ஃபர்தராக போடுவேன், அப்போ தான் அது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சலாமி ஸ்லைசிங் டாக்டிக்ஸ் அப்படின்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் என்னென்ட்டு வந்து பார்த்துருவோம். இந்த சலாமி ஸ்லைசிங் டாக்டிக்ஸுன்றது மிலிட்டரி லெவல்லையும் பொலிட்டிக்கல் லெவல்லையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாக்டிக்ஸு. இந்த டாக்டிக்ஸ் படி என்னென்னா, நம்மளோட எதிரி இப்போ ஒருத்தருக்கு எதிரி இருக்காங்கன்னா, அந்த எதிரியை வந்து எதிரின்னு சொல்கிறது இல்லை, நான் உன் ஃப்ரெண்டு, நம்ம ரெண்டு பேரும் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், ஏதாவது சண்டை வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்துட்டு, பட் பின்னாடி எல்லா வேலையும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு எதிரியோட கண்ட்ரிலையும் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு அகைன்ஸ்டாக ஒரு சில விஷயங்களை வந்து செய்கிறது, அவங்கள கம்பல் பண்ணி வந்து என்ன சொல்ல, அவங்க சைடில் இருக்கிற ஆட்களை வந்து ஒவ்வொருத்தராக வந்து தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறது. இதை கண்ட்ரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு கண்ட்ரியோட ரீஜனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டே வந்து நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர்றது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சலாமி டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் இப்போ சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா சைனா பார்டரில் நம்ம வரையறுக்கப்படாத பார்டர், அதாவது அது கிளியர் டிமார்க்கேட்டட் ஏரியா இல்லை அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டே இருந்தோம். நம்ம சைடு அஃபீஷியல்ஸும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா, கிளியர் கட் பார்டர் இல்லாதனால தான் சைனீஸ் வந்து தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சைடு அஃபீஷியல்ஸும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் சைனா வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இந்த சலாமி ஸ்லைசிங் டாக்டிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கால்வான் ஏரியா ஏற்கனவே சொன்ன மாதிரி, கால்வான் ஏரியா வந்து சைனா வந்து இதுக்கு முன்னாடி சொந்தம் கொண்டானது கிடையாது, என்னோடதுன்னு சொன்னது கிடையாது. எப்பவுமே ஒரு ஃப்ளாஷ் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, எந்தெந்த ஏரியா டிஸ்பியூட்டடாக இருக்கும், அதாவது இந்த ஏரியா எனக்கு உனக்குன்னு சண்டை போட்டுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஏரியா வந்து ஃப்ளாஷ் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ளாஷ் பாயிண்ட்ஸ்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய இருக்குது இந்தியாவுக்கும் சைனாக்கும், அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அந்த மாதிரி டிஸ்பியூட் பண்ண ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா, கால்வான்ன்ற ஏரியா இதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது. இப்போ தான் வந்து சைனா என்ன சொல்கிறாங்க, கால்வான் வந்து எங்களோடது, நாங்கள் ரொம்ப நாளாவது எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, இந்தியா வந்து அதை வந்து உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஏன்ற ரீசனாக நம்ம பார்த்துருந்தோம். ஸோ கால்வானில் ஒரு ரிட்ஜ் இருக்குது, அந்த ரிட்ஜில் இருந்து கீழே நம்ம ட்ரூப்ஸ் நடமாறதை அவங்களால பார்க்க முடியும். உயரத்தில் இருந்தால் எல்லாத்தையும் பார்க்க முடியும் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்தியன் ட்ரூப்ஸோ பாகிஸ்தான் ட்ரூப்ஸோ வந்து நடமாறதை வந்து சைனாவால் கிளியராக பார்க்க முடியும். ஸோ அதனால தான் அது மேலே அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த சலாமி ஸ்லைசிங் டாக்டிக்ஸில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீஸ்ஃபுல்லாக முடிச்சிக்கலாம். ஏன்னா இப்போ நடந்த மீட்டிங்கில் கூட ஜெய்சங்கர் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, சைனீஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரு, பிரச்சனை வேணாம் நம்ம சுமூகமாக முடிச்சிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் எப்போவுமே இந்த மாதிரி சொல்லப்பட்டாலும் என்ன பண்ணுறாங்க, வாயில் சொல்லிடுறாங்க பட் செயலை செய்கிறது இல்லை. இந்த ஜூன் 6 நடந்த மீட்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா, அங்கே கால்வான்ற ஏரியாவிலேருந்து காலி பண்ணிட்டு போயிடுறேன்னு சொல்லியிருக்காங்க, பட் ஆனால் போகலை. அது ஏன் போகலைன்னு கேட்க தான் நம்ம ஆர்மி போனாங்க, அதுதான் பிரச்சனையாகிருக்கு. ஸோ அவங்க 10 டேஸ் ஆச்சா, ஜூன் 6 வந்து முடிவெடுத்திருக்காங்க. ஸோ பிரச்சனை நடந்தது வந்து மண்டே தான் நடந்திருக்கு, கிட்டத்தட்ட 10 டேஸ் ஆகிட்டும் வந்து இது நடக்கலை, அவங்க வந்து போகலைன்றதுனால தான் கேட்க போனாங்க, அது பிரச்சனையாகிருக்கு. ஸோ அவங்க சொல்கிறாங்க, சொல்கிறது வந்து செய்கிறதில்ல. அட் த சேம் டைம் பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய மிலிட்ரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க இந்தியாவை பயமுறுத்தணும்னு சொல்லிட்டு. திடீர்னு ஒரு பெரிய ஆர்மி அங்கே கொண்டு வந்து நிறுத்துறது, அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து இங்கே நம்ம பார்டருக்குள்ளே வந்து இது எட்டி பார்த்துட்டு போகிறது, வேறு எதனா வந்து அச்சுறுத்துற மாதிரியான வேலைகளை செய்கிறது, இந்த மாதிரி வந்து அவங்க செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ இது வந்து கிளியர் கட்டாக என்ன சொல்லுதுன்னா, எனக்கு பிரச்சனை வேணாம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க, பட் செயலில் வந்து அவங்க வந்து வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது, அதாவது நம்ம ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா பிடிச்சிக்கணும் அப்படின்ற ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நேற்று அது வந்து ரொம்ப கிளியராகவே புரிஞ்சிருக்கு. ஸோ ஃப்ளாஷ் பாயிண்ட்லாம் ஆல்ரெடி இல்லாத ஒரு இடம் வந்து எங்களோட இடம், ஸோ அதனால் வந்து இதை நாங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து நேற்று பதில் அளிச்சிருந்தார், இந்தியாவோட 1 இன்ச் லேண்டை கூட நாங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். ஸோ இந்தியா வந்து ஏன்னா சைனாவோட குளோபல் டைம்ஸில் வந்து நியூஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸு
இந்தியாவை பார்த்து வந்து நாங்கள் பயப்படல, பிரச்சனை வரான்னு தான் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு பதில் இது மாதிரி மோடி நேற்று என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்தியாவும் வந்து சீண்டனாக வந்து ப்ரொவோகேட் பண்ணால் இந்தியா வந்து பதிலடி கொடுக்க தயங்காது, இந்தியாவும் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்குது, அது இதுக்கப்புறம் செயலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கால்வான் இது கேட்டதுக்கப்புறம் தான் ஸோ சைனா வந்து இதுக்காக தான் இந்த மாதிரி டாக்டிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமே புரிஞ்சுது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஃபாலோ பண்ண இன்னொரு விஷயம் ஆல்ரெடி அவங்க ஃபாலோ பண்ண வந்து பார்த்திங்கன்னா, இந்த உல்ஃப் வாரியர் டிப்ளமேட்டிக் டாக்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி நியூஸில் வந்திருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உல்ஃப் வாரியர்ஸ்ன்றது சைனீஸ் ஆர்மியில் ஒரு டீமு, பட் இவங்க வந்து ஃப்ரண்ட்லைன் நின்று சண்டை வர சோல்ஜர்ஸ் வந்து கிடையாது, அதாவது துப்பாக்கி எடுத்துன்னு சண்டை போகிற சோல்ஜர்ஸ் கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பை அதர் மீன்ஸ் தே வில் கம்பல் அதர் கண்ட்ரீஸ் டு கம் டு அன் அக்ரிமெண்ட் வித் த சைனா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, மற்ற கண்ட்ரீஸை கம்பல் பண்ணி அவங்க என்ன டிப்ளமேட்டிக்காக சொல்ல வராங்களோ அதை வந்து கேட்க வைக்கிறதுக்காக அவங்க வந்து நிறைய சூழ்ச்சி பண்ணுவாங்க. இப்போ அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆர்மி அமைச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் சைட்லேருந்து நமக்கு டெரர் அட்டாக்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. நேபாள் வந்து புதுசாக வந்து வரைபடம் வெளியிட்டுருக்குறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சைனா வந்து இந்தியாவை வந்து ஒரே நேரத்தில் மூணு கண்ட்ரியும் சமாளிக்க முடியாது, ஸோ இந்தியாவுக்கு வந்து இது தேவையில்லாத பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாத்துக்கும் தூண்டுதலாக யார் இருக்காங்கன்னா, இவங்க தான். ஸோ இந்த உல்ஃப் வாரியர் ஆர்மியோட பங்கு இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க தோணுது. அட் த சேம் டைம் இப்போ கொஞ்ச நாளாக ஒரு நியூஸ் வந்து பரவிட்டுருக்கு, கொரோனா வந்து ஒரு நோயே கிடையாது, சும்மா பயம் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் கரெக்டாக இந்த நேரத்தில் பரவிட்டுருக்கு. பட் அது வந்து உண்மை கிடையாது. ஸோ இதுலேயும் வந்து ஜனங்களை வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க வைக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்தியா சைடில் வந்து இதை கவுண்டர் பண்ண என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மினிஸ்டர்ஸு நான் ரெண்டு பேர் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஓப்பனாகவே வந்து சைனீஸ் ப்ராடக்ட்டை வந்து பைக்காட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டராக சூழலை ஒரு வேண்டுகோளாக வந்து வைக்கிறாங்க. சைனீஸ் ப்ராடக்ட்ஸை பைக்காட் பண்ணுங்க, சைனா ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுற ஸ்டோர்ஸை வந்து சைனீஸ் ப்ராடக்ட் விற்கக்கூடாது, இல்லைனா அந்த ஸ்டோரை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான இது வந்து நம்ம மினிஸ்டர்ஸே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பிஎஸ்என்எல் எம்டிஎன்எல் இருக்கு இல்லைங்களா, இவங்க வந்து இந்த 4G இதுவாகும்போது 4G கன்வெர்ட் ஆகும்போது சைனாவோட ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருந்தாங்க. சைனீஸோட 4G அடாப்டர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபுட் அண்ட் கன்சூமர் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ராம்விலாஸ் பாஸ்வால் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிஏஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கிற கூட்ஸ் மட்டும்தான் வாங்கணும் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து சைனா கிட்டேருந்து வாங்கும்போது அந்த குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம சைனா ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி பற்றி நமக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்தளவு குவாலிட்டியாக இருக்காது. ஸோ பிஏஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் மீட் பண்ணால் மட்டும்தான், பிஏஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் மீட் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் சைனா ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பைக்காட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் சைனாவுக்கு வந்து 2016 ஒரு ரயில்வே கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்கிற ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா, கான்பூர் டு தீன்தயாள் ஸ்டேஷன் இன் உத்தரப்பிரதேஷ் கான்பூர்லேருந்து தீன்தயாள் அப்படின்ற ஸ்டேஷனில் உத்தரப்பிரதேஷில் இருக்கிற இடத்துல ஒரு கான்ட்ராக்ட் வந்து கிடச்சிருக்கு இந்தியாவில். ஸோ அந்த கான்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த சைனீஸ் கம்பெனிக்கிட்டேருந்து. ஏன் அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு சொல்கிற ரீசன் வந்து, இந்த கான்ட்ராக்ட் வந்து 2019 வந்து முடிச்சிருக்கணும் ஒர்க் எல்லாமே, ஏன்னா வேர்ல்ட் பேங்க் கிட்ட லோன் வாங்கி தான் அந்த கான்ட்ராக்ட் நடந்துட்டுருக்கு. ஸோ 2019 கரெக்டாக முடிச்சிருந்தாங்கன்னா இப்போ வந்து நமக்கு கிட்டத்தட்ட லாபம் 417 crores வந்து வந்திருக்குமா நமக்கு. ஸோ அந்த லாபம் வராமல் போனது அப்படின்ற ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் இது சென்சார், ரயில்வே சென்சார்ஸுக்கு சென்சார்ஸ் யூஸ் பண்ணி இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் இது. ஸோ அந்த சென்சார்ஸோட சாஃப்ட்வேர் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சைனீஸ் கம்பெனி வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணியிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேரோட கீ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வம்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நிறைய மீட்டிங்ஸ் வச்சு பேசியிருக்காங்க. அந்த மீட்டிங்ஸ் வச்சு பேசினதில் சரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் லாங்குவேஜில் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தாங்களாம். ஸோ நம்மளால் சைனீஸ் படிக்க முடியுமா என்ன? அட் த சேம் டைம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டும் இருக்க முடியாது எல்லா டைம்லேயும். ஸோ இந்த மாதிரி ரீசன்னாலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா வந்து ஏர்ஃபோர்ஸுக்குன்னு சொல்லிட்டு விமானங்கள் நிறைய வாங்கியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வாங்கியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, 12 new Sukhois அப்படின்ற விமானமும், 21 MiG-29s அப்படின்ற விமானங்களும் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைனாக்கு அகைன்ஸ்டாக இந்தியா எடுத்துகிட்டு வர ஸ்டெப்ஸாக தெரியுது. அட் த சேம் டைம் நம்ம இந்தியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் ஆப்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, சைனீஸ் பொருள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகிட்டு பீப்புளும் வந்து அவங்களாம் வந்து நிறைய பேர் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ நிலமை ஐ மீன் ஃப்யூச்சரில் வந்து இது எந்த மாதிரி திரும்பும் அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல. பட் ஒரு விஷயம் வந்து கவனிச்சிங்கன்னா, சைனா வந்து பிரச்சனை பண்ண நாம் வந்து யூஎஸ் கிட்ட க்ளோஸாக போகக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படும். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து
நமக்கு மீடியேட் பண்ணுற அப்படின்னு சொன்னப்போ இந்தியா வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் சைனா வந்து சொல்கிறத புரிஞ்சுப்பாங்க, ஐ மீன் சைனா வந்து ஜெனுவினாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து வேண்டாம் இல்லை நாங்கள் பேசி எடுத்துக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. பட் இப்போ சைனா பிரச்சனை பண்ண பண்ண வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ் கிட்ட போக வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும். ஸோ சைனாவுக்கு சைனா வந்து அதை விரும்பாது, ஏன்னா யூஎஸும் இந்தியாவும் க்ளோஸ் ஆச்சுன்னா அதாவது சைனா வந்து செகண்டு நாங்கள் பிக்கஸ்ட் கண்ட்ரி நாங்கள் வந்து செகண்ட் டெக்னாலஜிக்கலாக அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் யூஎஸ் ஃபஸ்ட்டில் இருக்குது, இந்தியா தேர்டில் இருக்குது, ஒன் அண்ட் த்ரீ சேரும் போது செகண்ட் டூ வந்து அங்கே வந்து நிற்க முடியாது. அந்த ஒரு விஷயம். இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்ல நினச்சேன் பார்த்தீங்கன்னா இந்த 1962 வாரில் கலந்துக்கிட்ட 1962 இண்டோ சைனா வார், 1967 இண்டோ சைனா வார், இதில் கலந்துக்கிட்ட சோல்ஜர்ஸு அதில் அந்த ஆர்மி மெம்பர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சைனாவை நம்பாதீங்க, சைனா பேச்சை எப்போவுமே அவங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா தான் இருக்கும், அதனால் சைனாவோட பேச்சை நம்பாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி முடிவுகள் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். நல்லபடியே எல்லாமே நிலைமை வந்து மாறும்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். ஏன்னா போர் ஏற்பட்டால் ரெண்டு கண்ட்ரிக்குமே அது இப்போ இருக்கிற நிலைமை வந்து சரி கிடையாது. ஏன்னா சைனா சைனும் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா பிரச்சனை, அங்கே இருக்கிற டாய்வான் அது சொல்ல மறந்துட பாருங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அங்கே ஹாங்காங்கில் இஷ்யூ போயிட்டுருக்குது, அங்கே டெமோக்ரஸி கட்டைல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டாய்வான்லேயும் கொஞ்சம் இஷ்யூ போயிட்டுருக்கு. பட் நம்ம மோடி வந்து எல்லா கண்ட்ரிஸுமே சைனா இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எல்லா கண்ட்ரிஸுமே பேசிகிட்டே இருக்காங்க, யூஎஸ்லேருந்து யுனைடட் கிங்டம்லேருந்து பேசிகிட்டே இருக்காங்க. பட் மோடி ஒரு முறை கூட வந்து அதை பற்றி ஒரு வாயை திறக்கலை. என்ன ரீசன்னா அந்த உள்நாட்டு விவகாரத்தில் நம்ம தலையிடக்கூடாது, ஸோ அவங்க வந்து ஸ்டில் நம்ம ஃப்ரெண்டு அப்படின்ற நினப்பை தான் வந்து மோடி இது நாள் வரைக்கும் இருந்துட்டு அதை பற்றிலாம் இது வரைக்கும் பேசவே இல்லை. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டிக்கலாக தான் வந்து பார்க்கப்படுது, பிரச்சனை வேணாம் அப்படின்ட்டு நான் இந்தியா ஒதுங்கி போதான் பார்க்கப்படுது. பட் என்ன தான் நம்ம அந்த மாதிரி ஒதுங்கி போனாலும் அவங்க வந்து சும்மாட்டு இல்லாமல் வந்து சீனிகிட்டே இருக்காங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இறந்த வீரர்களோட வாழ்வு வந்து வீணாக வந்து அவங்க இறக்கலை, அதுக்கான தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அட் த சேம் டைம் சைனா வந்து சீனா சும்மா இருக்க மாட்டோம், ஏன்னா இப்போ இந்த டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க சலாமி டாக்டிக்ஸ் சொன்னாங்க இல்லையா, அதுக்குரிய வந்து காஸ்ட் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு டாப் ஒஃபீஷியல் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்போ மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா சீண்டனா வந்து இந்தியா சும்மா இருக்காது, ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் இந்தியா தயங்காது, ஏன்னா சைனா வந்து எப்பவுமே சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா இந்தியாவும் அதுக்கு தயங்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்மி வந்து பேட்டில் டெஸ்ட், நம்ம ஆர்மி வந்து எப்பவுமே ஒரு சண்டையிலே இருக்கக்கூடிய ஒரு ஆர்மி, ஏன்னா பாகிஸ்தான் பிரச்சனைனால அடிக்கடி வந்து சண்டை வந்துகிட்டே இருக்கும், சண்டை போட்டுகிட்டே இருக்க ஒரு ஆர்மி. சைனீஸ் ஆர்மி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது, ஸ்ட்ரென்த்ஸு நம்பர்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்காங்களே ஒழிய நம்ம ஆர்மி ஃபேஸ் பண்ண பேட்டில்ஸ் அளவுக்கு அவங்க ஃபேஸ் பண்ணது கிடையாது. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி யூஎஸ் கிட்டே போகிற மாதிரி இருந்தால் சைனாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் இந்தியா வந்து, ஏன்னா யூஎஸ் எங்கேயோ இருக்குது தூரத்தில் இருக்கும்போதே சைனா வந்து ரொம்ப அவங்களால நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்தியா பக்கத்தில் இருக்கிற இந்தியா வந்து யூஎஸ் கூட ஜாயின் ஆகிட்டாங்கன்னா சைனா ஒரு மிகப்பெரிய தலைவலியாகவே இருக்கும். ஸோ அதனால் ரெண்டு நாடுகளும் சுகமாக பேசி தீர்த்துப்பாங்கன்னு நம்ம நம்புவோம், நல்ல நிலைமை வரும்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். இதுதான் நான் இன்னைக்கு சொல்ல நினச்சது. ஸோ நம்ம சேனலை எதனால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.